சூப்பர் சிங்கருக்கு போறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் கவலைப்பட்டதே கிடையாது, அது மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அனந்த் வைத்தியநாதன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்து பல உண்மைகளை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி எல்லார்கிட்டயும் நல்ல வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி. ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சியில அனந்த் வைத்தியநாதன் சார் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா இப்பெல்லாம் நிகழ்ச்சிக்கு அவர் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி புரியாமையே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது நான் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்காக நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அங்க படிக்க வர குழந்தைகள் எல்லாம் இந்த பாட்டை வந்து கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறது கிடையாது. இங்க வந்தா நம்ம நேரா வந்துட்டு சூப்பர் சிங்கருக்கு போயிடலாம், அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டுமே அவங்களுடைய யோசனையா வச்சிருந்தாங்க. அதுக்காக மட்டுமே நிறைய பேர் வந்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலயே நான் வந்துட்டு விலகி தனியா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த எமோஷன் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இப்ப மூக்குத்தி முருகன் அவரு, செந்தில் ராஜலட்சுமி அவரெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்த சமயத்துல அவங்க எல்லாம் வந்து வெற்றி பெற கடைசி வரைக்கும் அவங்கள கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து இதுதான். அதாவது அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவோ பெரிய கதை இருக்கு, அதுக்காகவே அவங்களுக்கு கடைசியில பரிசெல்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு வெளியில பேசுறாங்க. அது உண்மையானு கேட்டப்ப அப்படியெல்லாம் எதுவும் தெரியல. ஆனா சில இடங்கள்ல டிஆர்பி விஷயங்கள் எல்லாம் இருக்கும், ஏன் டிஆர்பி குறையுது அப்படின்னு பாப்பாங்க, குறைஞ்சதுன்னா என்ன காரணம்னு சொல்லி பார்க்க வைப்பாங்க. நாங்க இருக்கிற சமயத்திலே இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. சொல்ல போனா மீடியானா அப்படிதானே இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள்ல இப்ப அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த எமோஷனல் எல்லாம் கொண்டு வந்தா தான் மக்களும் வந்து பாக்குறாங்க, விரும்பி அந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க, இதனாலேயே இப்படி மாற வேண்டி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்துட்டு கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்களை பார்க்கும் போதே நிறைய பொறுப்பெல்லாம் இருக்கு. எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எதுவுமே பெருசா எடுத்துக்கல, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான். நான் வந்து பொதுவா இப்ப தனியாவே தான் இருக்கேன், எந்த ஒரு பர்சனல் விஷயங்களையும் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு கிடையாது, யார்ட்டையும் எதுவும் சொல்லவும் எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சொல்ல போனா நான் ரொம்பவே பொறுப்போட இருக்கணும்னு நினைப்பேன். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் ஆயிட்டா கண்டிப்பா ரொம்ப பொறுப்போட இருக்கணும், எல்லாரையுமே ரொம்ப நல்லா பாத்துக்கணும், நமக்குன்னு ஒரு சில கடமைகள் வந்துடும். ஆனா குழந்தைங்க வந்துட்டா நாம அப்படிதான் நடந்துக்கணும். என்கிட்ட எல்லாம் ஒரு குழந்தை இருந்துருச்சுன்னா நான் வந்து எல்லாமே சரியா இருக்கணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணிருங்க அப்படின்னு ரொம்பவே தொல்லை பண்ணிருப்பேன். அதை பத்தி எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்ல, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பல விஷயங்களை ரொம்ப நாள் கழிச்சு வெளிப்படையா பகிர்ந்திருந்தாரு. இதை பார்த்து நிறைய பேர் ரொம்ப அருமையா பேசுறீங்க சார், உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.